அந்த லெஃப்ட் சைடில் நிற்கிறது தான் தனுஷுடைய ரோல்ஸ் ராய்ஸ் காரு. வந்துட்டோம்மா. அடுத்து தனுஷ் வீடு எங்கே இருக்குன்னு தெரில, கேட்டு பார்த்துட்டு போய் பார்க்கலாம். இதுதான் அந்த ஒயிட் கலர் பில்டிங் தெரியுதுல்ல, சோறு போடுவாங்கன்னு பார்த்தோம். சோறு போடுவாங்கன்னு பார்த்தா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சரவணன். இப்போ நம்ம தேனாம்பேட்டை சிக்னலில் இருக்கோம். இப்போ நம்ம போயஸ் கார்டன் தான் போயிட்டுருக்கோம். சென்னையிலேயே ரிச்சான ஏரியா, பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் வீடெல்லாம் அங்கே இருக்குது. சேஷாத்ரி சாலை இதில் கட் பண்ணி தான் உள்ளே போனோம். இது உள்ள போயஸ் கார்டன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மலையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது அப்பார்ட்மெண்ட்டாக என்னென்னு தெரியல. மழை ரொம்ப அதிகமாக வந்துட்டுருக்கு, அதனால் இங்கே ஒரு கடையில் டீ சாப்பிட்டு மழை நின்னதுக்கப்புறம் போகலான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டுருக்கோம். போயஸ் கார்டன் உள்ளே வந்துட்டோம். ஒரு காலத்தில் இதுக்குள்ளேயே பொதுமக்கள் வர்றதுக்கு அனுமதி இல்லாமல் இருந்துச்சு, இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. எந்தே கேரளா, கேரளா ரெஸ்டாரண்ட். கொஞ்ச நேரத்தில் மழை ஒரு அடி அடித்து இப்போ நின்றுச்சு. இது இல்லை ஏதோ ஃபாரின்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. எல்லாமே ரிச்சஸ்ட் பில்டிங் தான், ஃபாரினர்ஸ். யார் பேர்? ராகவா வீரா அவன்யூ. இதெல்லாம் போனோம். ரஜினி சார் வீடு இங்கே தான் இருக்குது. இதேதான் முதல்ல அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸ் இங்க முன்னாடி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பிருந்தாவன் போட்டோ மட்டும் எப்படி எடுக்கிறீங்க? ரஜினிகாந்த் வீட்டுக்கு வந்துட்டோம். ஓகே, இங்கேருந்து பக்கத்து ஸ்ட்ரீட்லேயே தான் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா வீடு இருக்குது, அங்கே போகலாம். இப்போது குயில் கூவுற சத்தம்தான் எல்லா பக்கமும் கேட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி ரிலாக்ஸாக இருக்கா சவுண்டே இல்லாமல், அதனால தான் எல்லாம் இங்கே வந்து வீடு வாங்குகிறாங்க. வந்துட்டோம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வேதா நிலையம் பொதுமக்கள் உள்ள பார்க்கறதுக்காக அங்கே ஒரு கேப் இருந்துச்சு, பட் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இங்கேருந்து பார்த்தா வீட்டுடைய டாப் மட்டும் தெரியுது. பேக் சைடு
ஜெயலலிதா அம்மா அவங்களுடைய வீட்டோடைய பேக் சைடு வியூ இது. இங்கே ஏதோ அப்பார்ட்மெண்ட் ஏதோ கட்டிட்டுருக்காங்க நினைக்கிறேன். அடுத்து தனுஷ் வீடு எங்கே இருக்குன்னு தெரில. அவர் வீட்டையும் பார்த்துட்டா வீட்டையும் கேட்டு பார்த்துட்டு போய் பார்க்கலாம். இல்லை இல்லை அவர் தான் நல்லா இருக்கும். முன்னாடியே போர்டு போட்டிருக்கோம் தனுஷ்னு, பார்த்துட்டே இந்த ஸ்ட்ரீட்டு தான் சொன்னாங்க. பார்த்தோம்னா தெரியல. இதுக்குள்ளே போனால் தான் தனுஷ் வீடு. இதில் பார்த்தா நிறைய பேர் கண்டுக்கவே மாட்டேங்க. இந்த வீடு வந்து 150 கோடி பட்ஜெட்டுன்னு சொன்னாங்க. இந்த வீடு கட்டுறதுக்காக தான் கண்டினியூஸாக ஒரு 5-6 படங்கள் பண்ணிட்டு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வீட்டோட சைடில் பாருங்கள், உண்மையாகவே ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி தான் இருக்குது. கேட்டோடைய ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அந்த லெஃப்ட் சைடில் நிற்கிற காரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் மாதிரி தான் இருக்குது, கன்ஃபார்மாக தெரியல. தனுஷுடைய லட்சியமாக இருந்த வீடு. கேமராவில் கவர் ஆகவே மாட்டேது, அவ்வளோ பெருசாக இருக்கு வீடு. அதனால தான் எங்களை மாதிரி விஐபிஸும் இந்த ஏரியா வந்துருக்கிறோம். நம்மளும் பெரிய விஐபிஸ் தானே. சோறு போடுவாங்கன்னு பார்த்தோம், சோறு போடுவாங்கன்னு பார்த்தோம். அடுத்துதான் நம்ம டி நகர் போக போகிறோம். அங்கே சிம்பு வீடு அண்ட் சூர்யா வீட்டை பார்க்கறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.